Hi student, this is Selma Max tuition, 11th standard, exercise 1.2, question number 6. Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. Seeing a Chennai la irukkira peoples ku ella indha friendship endradhu vandu oru equivalence relation a irukadhu abindradhu inga satisfy panna solirukanga. So first relation அப்படின்போது பேசிக் த்ரீ ரிலேஷன்ஸை தான் நம்ம இப்போது சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னும் போது ஒரே ஒரு வேரியபிளை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே ஏன்ற ஒரு கேரக்டரை நம்ம சென்னையில் இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ரிலேட்டட் ஏ, இட் இஸ் கால்டு ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போது இந்த ஒரு கேரக்டர் ஏன்ற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் ஏ ரிலேட்டட் ஏ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதலாம். இங்கே கண்டிஷன் படி ஏ இஸ் நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ, பட் இங்கே ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது தான் ஸ்டேட்மெண்ட். அதனால் ஏ இஸ் டஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ, ஏ கமா ஏ ஆல்சோ இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரிலேஷன். தேர்ஃபோர் இதிலிருந்து ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக்கு டூ வேரியபிள் தேவை. அதாவது ஏ ரிலேட்டட் பியாக இருக்குன்னா விச் இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் ஏவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் இங்கே ஏ ரிலேட்டட் பி, இது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இங்கே ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பியாக இருக்கலாம். ஸோ அட் டைம் இங்கே பி ரிலேட்டட் ஏ, ஸோ பி கமா ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ பியும் இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஏவாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் இங்கே ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு ஆர்னா, ஒருவேளை ஏ இஸ் நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆராக இருக்கலாம். சார் ஃப்ரெண்ட் ஆஃப் இங்கே பி. அதே மாதிரி இங்கே பி கமா ஏ which is belongs to R இருந்ததுன்னா B is not a friend of A. ஸோ அப்படி இது ரெண்டு கேஸையும் இது சால்வ் பண்ணுறதுனால R is not a symmetric. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ்னும் போது ஏ கமா பி, பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். ஆர் எல்ஸ் இந்த ரிலேஷனில் இந்த த்ரீ ஆர்டர் பேர்ஸுமே இல்லாமல் இருந்தாலும் இதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஏ ரிலேட்டட் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏ ரிலேட்டட் பின்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பி. அடுத்து கேஸ் பியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதுக்கு ஆர்டர் பேர் ஏ கமா பி. இங்கே பி ரிலேட்டட் சின்னா இது பி கமா சி விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர், திஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இங்கே இந்த பி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னு சொல்லலாம். எனிவே ஏக்கு பி ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிக்கு சி ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய பாசிபிலிட்டிஸ் இல்லை, இருக்கலாம் இல்லாமலேயும் போகலாம். ஸோ இங்கே இல்லாத போகிறதுக்கு தான் நம்ம பாசிபிலிட்டிஸ் எடுக்கணும். அதனால் ஏ இஸ் டஸ் நாட் ரிலேட்டட் டு சி. ஏன்னா இது ஒரு கேரக்டராக இருக்குன்னா இந்த கேரக்டருக்கு ஏ ஃப்ரெண்டாக இருக்காரு, இந்த கேரக்டருக்கு சேம் இதே கேரக்டர் தான் இங்கே இருக்காரு, இவருக்கு சி ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய பாசிபிலிட்டிஸ் இல்லை.
அதனால் ஏ கமா சி ஆல்சோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரிலேஷன். தேர்ஃபோர் இதிலிருந்து ஏ இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. தேர்ஃபோர் இதிலிருந்து நம்ம ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதில் இந்த த்ரீ கேசஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால ஆர் இஸ் நாட் அண்ட் ஈக்வலன்ஸ்.